வணக்கம் நண்பர்களே, என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, சில முக்கியமான தகவல்களை, அதிர்ச்சியான தகவலை இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அப்படி என்ன தகவல் அப்படின்னா, இன்னும் 30 நாள்ல தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் வரப்போது பல அரசியல் கட்சிகள் வந்து கூட்டணி குறித்து, தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்ப என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா, திமுக கூட்டணியில 8க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து இருக்காங்க. திமுகக்கு அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடிய பிரதான கட்சி என்ன அவங்க கூட்டணியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி. பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில தான் இருக்கு. இப்ப என்ன தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி கமலஹாசன் அவர்கள்ட்ட வந்து கூட்டணி வச்சுக்கலாமா அப்படின்னு தமிழக காங்கிரஸ் உடைய தேர்தல் பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் அவர்கள் அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள்ட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காராம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா, திமுகவும் காங்கிரஸும் தான். முதல்கட்ட பேச்சுவார்த்தை 10 நாட்களுக்கு முன்னாடி வந்து நடந்துச்சு. அப்ப காங்கிரஸ் சார்பில் யார் யார் கலந்துகிட்டது அப்படின்னா, தினேஷ் குண்டுராவ் தமிழ்நாட்டுடைய தமிழக காங்கிரஸ் தலைவர், KS அழகிரி, கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி இவங்கெல்லாம் வந்து கலந்துகிட்டாங்க. திமுக சார்பில் திமுக வந்து ஒரு குழு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அந்த குழுவுடைய தலைவராக TR பாலு அவர்கள் வந்து இருக்காரு. அவர் தான் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை வந்து நடத்திட்டு இருக்காரு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்கட்ட பேச்சுவார்த்தையில வந்து காங்கிரஸ் கட்சி வந்து எவ்வளவு தொகுதிகளை வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, 54 தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் திமுக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 54 கிடையாது, 12 தொகுதிகளை நாங்கள் தரோம் அப்படின்னு வந்து திமுக வந்து சொல்லியிருக்காங்க. திமுகவுடைய பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா, 180 தொகுதிகளை வந்து போட்டிட்டு மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் 54 தொகுதிகளை கொடுத்தா மற்ற கட்சிகளுக்கு தான் பிரிச்சு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால 12 தொகுதிகளை தரோம் அப்படின்னு முதல்கட்ட பேச்சுவார்த்தையில வந்து நடத்திருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தை வந்து ஃபெயிலியர்ல வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பல நாட்களுக்கு பிறகு 2ம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து இப்ப வந்து போயிருக்கு. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து 35 தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கு இருக்காங்க. ஆனா திமுக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, திமுக வந்து 20ல் இருந்து 25 தொகுதிகளை தரோம் அப்படின்னு வந்து திமுக வந்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, 2016 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் தான் இருந்துச்சு. எவ்வளவு தொகுதிகளில் போட்டிட்டாங்க அப்படின்னா, 41 தொகுதிகளில் வந்து போட்டிட்டு இருக்காங்க 2016ல. அப்போ இந்த எலெக்ஷனில் வந்து 40 தொகுதிகளுக்கு மேலேயாவது இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து காங்கிரஸ் வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஆனால் திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 28 தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் வந்து கொடுக்குறோம், அதுக்கு மேலே கண்டிப்பாக முடியாது அப்படின்னு வந்து திமுக வந்து சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் தமிழக காங்கிரசுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்க தினேஷ், குண்டுராவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம பேசாம வந்து கமலஹாசன் அவர்கள்ட்ட வந்து கூட்டணி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து மாவட்ட நிர்வாகிகள்ட்ட வந்து கேட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவை நம்பி நம்ப கிடையாது, நம்மளை நம்பி தான் திமுக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச்சில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. ஏன்னா திமுக கூட்டணியில் வந்து பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணியில் இருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து கூட்டணி வந்து முறிச்சுக்கிட்டு கமலஹாசன் அவர்கள்ட்ட போனாங்க அப்படின்னா, அது திமுகக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. சோ இதன் காரணமாக சீக்கிரம் வந்து இந்த பிரச்சனையை வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து திமுகவுடைய தலைமை வந்து விரும்புது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து போய்க்கிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவோட கூட்டணி வச்சா அது வந்து திமுகவுக்கு பலமா, இல்ல வந்து பிரிஞ்சு போனா அது வந்து திமுகவுக்கு வந்து லாஸா அப்படின்னு உங்க மனசுல பட்டுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.